கிறிஸ்து ஜபம் பண்ணுகிறதை குறித்து பல இடங்களிலே வேதாகமத்திலே பேசி அறிவுரை வழங்குகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். அதிலே உவமையாக ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது லூக்கா 18வது அதிகாரத்திற்கு நீங்கள் உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்வீர்களே. ஆனால் லூக்கா 18வது அதிகாரம் 1-8 வசனங்களிலே ஒரு உவமையை சொல்லுகிறார். பாரபிள், பாரபிள் என்றால் பரலோக ரகசியம் பூலோக கதைகளிலே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரகசியம் அது. ஹெவன்லி சீக்ரெட்ஸ் வித் ஏர்த்லி ஸ்டோரிஸ் ஆர் த பாரபிள்ஸ். அப்போது இந்த உவமையில் பரம ரகசியத்தை சொல்லுகிறார். என்ன அந்த ரகசியம் என்று பார்க்கும்போது ஒரு நியாயாதிபதி இருந்தானாம். அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தானாம். வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பயப்படாமல் இருந்தால் மனுஷனை எங்கெங்க மதிக்க போகின்றோம்? இன்னைக்கு பார்க்கின்ற சூழ்நிலையில் அப்படி தான் இருக்குது. சில நியாயாதிபதிகள் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாத நியாயாதிபதிகள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த கணவனை இழந்த ஒரு ஸ்திரீ தனக்கு நியாயம் வேண்டும் என்று கேட்டு அந்த நியாயாதிபதி இடத்திற்கு செல்கிறாள். அந்த நியாயாதிபதி இடத்திலே சென்று அவள் தொந்தரவு செய்கின்றாளாம். தினம் தினம் அங்கே சென்று நின்றிருக்கக்கூடும். ஒரு ஐயா வீட்டில் ஜெபிக்கிறதுக்கும் அம்மா வீட்டில் ஜெபிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்பா வீட்டில் ஜெபிக்கும்போது அவர் ஜெபிப்பார், அவரும் ஆழமாய் தான் ஜெபிப்பார். ஆனால் அம்மா ஜெபிக்கிற ஜெபங்கள் வந்து மேசியின் கீழே விழும் துணிக்கைகளை பொறுக்கி கொள்ளுகிற ஆண்டவரேன்னு தொந்தரவு செய்கிற ஒரு ஜெபமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஜெபத்தை இந்த அம்மா செஞ்சுருக்காங்க. தொந்தரவு செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நியாயாதிபதி சொல்லுகிறான், நான் வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது என்று 4வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த ஸ்திரீ என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினாலே இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு நியாயத்தை வழங்குகின்றான். இப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி இப்படி ஒரு நியாயத்தை வழங்கும் பொழுது தொந்தரவு செய்கின்ற ஜெபத்திற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 7வது வசனத்தை படித்து பார்ப்பீர்கள், ஆனால் அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நாம் இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்திலே சோர்ந்து போகாமல் தொந்தரவு செய்கின்ற ஜபத்தை செய்யும் பொழுது, அ ப்ரேயர் வித் பர்சிவியரன்ஸ், விடாமல் ஆண்டவர் ஜபிக்கும் பொழுது நாம் எந்த ஒரு காரியத்திற்காக கேட்டுக்கொண்டிருக்கின்றோமோ, வேண்டிக் கொண்டிருக்கின்றோமோ, காத்து கொண்டிருக்கின்றோமோ ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், விட்டுவிட வேண்டாம். பல நேரங்களில் சோர்ந்து போகும்போது அந்த காரியத்தை குறித்து அந்த ப்ரேயர் பாயிண்ட்டை விட்டுருவோம், சரி போல போலன்னு. இல்லை, ஆண்டவர் நீங்கள் மனதில் வைச்ச அந்த ப்ரேயர் பாயிண்ட்டை விடாமல் 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 ஆண்டவரிடத்தில் கேட்கும்பொழுது, எனக்கு நியாயம் வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கும்பொழுது, அந்த அநீதியான நியாயாதிபதி நீதியை கொடுக்கும்பொழுது நீதி அரசராகிய நம்முடைய ஆண்டவர் கொடுக்காமல் இருப்பாரோ? அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நாம் ஜபத்திற்குள்ளாய் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து நம்முடைய ஜப வாழ்க்கையிலே சோர்ந்து போகாமல் ஜபம் செய்வோம்.